வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தனது மாலத்தீவு மற்றும் இலங்கைக்குரிய சுற்றுப்பயணத்தை இன்று ஆரம்பித்திருக்கின்றார். இன்று பகல் மாலத்தீவு தலைநகர் மலேக்கு சென்று அவர் அங்கு சந்திப்புகளை நடத்தியிருக்கின்றார். இதன் பின்னர் அங்கிருந்து நேராக நாளை அவர் கொழும்புக்கு செல்கின்றார். இந்திய வெளியுறவு அமைச்சரின் கொழும்பு பயணத்தின் சமகாலத்தில் இன்னொரு முக்கிய காட்சி ஒன்றும் இலங்கையில் பகிரங்கப்பட காத்திருக்கின்றது. அமெரிக்காவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலான கடற்படை கூட்டு பயிற்சியே இந்த காட்சியாகும். நாளை ஆரம்பமாகும் இந்த கூட்டு பயிற்சி எதிர்வரும் 26ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளது. அமெரிக்க கடற்கலங்கள் மற்றும் வான்கலங்கள் இந்த பயிற்சியில் இடம்பெற உள்ளன. உக்ரைன் மீதான ரஷ்ய ஆக்கிரமிப்பு கொத்ததாக தாய்வான் மீது சீனாவும் ஒரு ஆக்கிரமிப்பை செய்யக்கூடும் என்ற கவலைகள் உள்ள நிலையில் அமெரிக்கா அதன் கடற்படை வலுவை தென்சீன கடல் மற்றும் ஆசியாவில் அதிகரிக்க திட்டமிடும் நிலையிலும் குவாட் பொறுமுறைக்கான நகர்வாகவும் அமெரிக்கா இந்த பயிற்சியை இலங்கையில் மேற்கொள்ள தலைப்படுகின்றது. சீனா ஏற்கனவே உலகின் மிகப்பெரிய கடற்படையாக வளர்ந்து வருவது அமெரிக்காவுக்கு புதிய எச்சரிக்கைகளை உருவாக்கியுள்ளது. கடந்த நவம்பரில் வெளியிடப்பட்ட பென்டகனின் சீன ராணுவ வலிமை குறித்த அறிக்கையின்படி சீன கடற்படை அமெரிக்க கடற்படையை கடந்த 2020ஆம் ஆண்டில் முந்திவிட்டமை பகிரங்கமாக இருந்தது. இப்போது சீனாவிடம் 340 போர்க்களங்கள் உள்ளன. அடுத்த 2 ஆண்டுகளில் இவை 400 போர்க்களங்களாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் அமெரிக்க கடற்படையை பொறுத்தவரை இன்னமும் அது 300 போர்க்களங்களையே வைத்திருக்கின்றது. 2045ஆம் ஆண்டளவில் தான் 350 போர்க்களங்களை அது கொண்டிருக்கும் வகையில் அதற்குரிய இலக்கு பென்டகனால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக சீன கடற்படையின் வலிமை உயர்வதால் உஷாரடையும் அமெரிக்கா இலங்கை உட்பட்ட நாடுகளையும் பிராந்திய பாதுகாப்பு, கடல்சார் கூட்டாண்மை, இருதரப்பு பயிற்சி என்ற அடையாளங்களுடன் தனது முகாமுக்குள் சுழுவாக இழுக்க தலைப்படுகின்றது. நாளை ஆரம்பிக்கும் பயிற்சியில் குவாட் பொறிமுறையில் உள்ள இன்னொரு முக்கிய நாடான ஜப்பானும் பங்கேற்றுக் கொள்கின்றது. அமெரிக்கா பயிற்சிகளை மேற்கொள்ள உள்ள 3 இடங்களில் 2 தமிழர்தாயக பகுதிகளில் அமைந்துள்ளன. கிழக்கில் திருகோணமலையிலும் மேற்கில் மன்னாரை அண்மித்த முள்ளிக் குளத்திலும் தலைநகர் கொழும்பிலும் அமெரிக்க பயிற்சிகள் இடம்பெற உள்ளன. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள கடல்சார் பாதுகாப்பு சவால்களுக்கு பதிலடி வழங்கும் வகையில் ஸ்ரீலங்கா கடற்படை மற்றும் அதன் விமானப்படையுடன் இணைந்து அமெரிக்கா இந்த பயிற்சியை நடத்துவதில் பெருமிதம் கொள்வதாக ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதர் ஜூலி சங் அறிக்கையிட்டிருக்கின்றார். பூகோள அரசியல் களத்தை மையப்படுத்திய கள நிலவரங்கள் இவ்வாறு இருக்க இலங்கையின் உள்ளூர் கள நிலவரங்கள் உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்தி சுழல்கின்றன. அந்த வகையில் இலங்கையில் இன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்குரிய வேட்புமனு தாக்கலின் முதல் நாள் கடந்திருக்கின்றது. எதிர்வரும் 21ஆம் தேதி சனிக்கிழமை நண்பகலுடன் வேட்புமனு தாக்கல்கள் நிறைவடைய உள்ளதால் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகளின் அதகலங்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்த தேர்தலை அரசாங்கம் இடைநிறுத்தக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தாலும் தமக்கு அவ்வாறான எண்ணமில்லை என அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. இதற்கிடையே ரணில் மேற்பார்த்த அரசாங்கத்தின் தேர்தல் செலவினம் குறித்த அச்சங்களுக்கு அபயமளிக்கும் வகையில் IMF எனப்படும் அனைத்துலக நாணய நிதியத்தின் 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் பொதியை இலங்கைக்கு வழங்கும் வகையில் தற்போது கடன் மறுசீரமைப்பு உறுதிமொழிகள் வெளியில் உள்ள பெரிய இடங்களிலிருந்து அனுப்பப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நாளை இந்திய வெளியுறவு அமைச்சர் கொழும்புக்கு செல்ல உள்ள நிலையில் இந்திய பெரியன்னர் அந்த பயணத்திற்கு முன்னால் குறிப்பாக நேற்று முன்தினம் திங்கட்கிழமை ஸ்ரீலங்கா சின்னத்தம்பிக்குரிய கடன் மறுசீரமைப்பு உத்தரவாத செய்தியை வாஷிங்டனில் உள்ள அனைத்துலக நாணய நிதியத்துக்கு அனுப்பியதாக தெரிகின்றது. இந்த செய்தி கொழும்புக்கும் அனுப்பப்பட்ட பின்னர் தான் கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக இந்தியா மற்றும் சீனாவின் இணக்கப்பாட்டு பேச்சுக்கள் வெற்றியடைந்திருப்பதாக ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க நேற்று நாடாளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்தியிருந்தார். இந்த உத்தரவாதம் தொடர்பான அதிகார அறிவிப்பு அமைச்சர் ஜெய்சங்கரின் நாளைய கொழும்பு பயணத்தின் போது இல்லையென்றால் இன்று டெல்லியால் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்போது இந்திய பெரியன்னர் எடுத்த இந்த நகர்வால் ஸ்ரீலங்காவின் சீன தோழனும் வேறு வழியின்றி இலங்கைக்குரிய கடன் மறுசீரமைப்பில் சாதகமாக நகர வேண்டிய ஒரு நிலைமை உருவாகியுள்ளது. அதற்குரிய முன்னோடியாக தமது 4 நாள் பயணத்தை முடித்து கொண்டு இன்று இலங்கையை விட்டு அகன்ற சீனாவின் அனைத்துலக துறை துணை அமைச்சர் சென்சோ தலைமையிலான உயர்மட்ட குழு இறுதி நாளான இன்று கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக இலங்கைக்கு விரைவில் நல்ல செய்தி கிட்டும் என தெரிவித்திருக்கின்றது. ஆனால் இவ்வாறான கடன் மறுசீரமைப்பு நகர்வுகளுக்காக இந்தியாவும் சீனாவும் இலங்கையில் தமக்குரிய சுய லாப நகர்வுகளை முன்னகர்த்த தலைப்படும் என்பதும் வெளிப்படையான விடயம்.
இதற்குரிய ஆதாரத்தை நாளை கொழும்பில் கால்வதிக்கும் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஒப்பமிடக்கூடிய சில ஒப்பந்தங்கள் பகிரங்கப்படுத்தக்கூடும். இப்போது கடன் உத்தரவாதங்கள் வந்திருப்பதால் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்திய நிவாரண கரட்துண்டுகளை மக்களுக்குரிய புதிய நிவாரணங்கள் என அரசாங்கம் நீட்ட தலைப்படுகின்றது. அந்த வகையில் குறைந்த வருமானம் பெறும் 2 மில்லியன் குடும்பங்களுக்கு மாதாந்தம் 10 கிலோ அரிசி வீதம் 2 மாதங்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார். மார்ச் மற்றும் ஏப்ரல் ஆகிய மாதங்களில் இந்த 2 மில்லியன் குடும்பங்களுக்கும் 10 கிலோ அரிசி கிட்டும் என ரணில் கூறும் நிலையில் மார்ச் மாதத்தில் உள்ளூராட்சி தேர்தல் இடம்பெறுவதால் உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்திய இந்த நிவாரண திட்டத்திற்கு ஏற்கனவே ஸ்ரீலங்கா அமைச்சரவை அங்கீகாரம் அளித்ததாக கூறப்படுகின்றது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கினால் உக்ரைன் மீதான ரஷ்ய போர் அடுத்த மாதம் ஒரு வருடத்தை கடக்க நிலையில் இன்று உக்ரைன் மிகப்பெரியதொரு துன்பியலை தலைநகர கியேவ் பிராந்தியத்தில் சந்தித்துள்ளது. இன்று காலை இடம்பெற்ற உலங்கு வானூர்தி விபத்தில் உக்ரேனிய உள்துறை அமைச்சர் டெனிஸ் மொனார்ஸ்கி உட்பட 3 அமைச்சர்கள் மற்றும் மொத்தமாக 18 பேர் பலியாகியுள்ளனர். பலியானவர்களில் உக்ரேனிய உள்துறை அமைச்சகத்தின் தலைமை குழுவும் அடங்கிக் கொள்கின்றது. விபத்துக்குள்ளான உலங்கு வானூர்தி ஒரு சிறார் பாடசாலை மீது விழுந்ததால் 3 சிறார்களும் கொல்லப்பட்டுள்ளனர். அத்துடன் 15 சிறார்கள் உட்பட 29 பேர் தரையில் காயமடைந்துள்ளனர். விபத்துக்குள்ளான இந்த உலங்கு வானூர்தி ஜூரோகாப்டர் EC-225 ரகத்தை சேர்ந்த சுப்பபூமா ரக கலமாகும். இது ஐரோப்பிய தயாரிப்பாகும். தலைநகர பிராந்தியத்தில் இந்த விபத்து இடம்பெற்றதால் இது ரஷ்யாவின் தாக்குதலால் ஏற்பட்ட துன்பியலாக கருதப்படவில்லை. இதற்கு மறுதலையாக கடுமையான பனிமூட்டம் இந்த விபத்துக்கு காரணமாக இருக்கும் என கூறப்படுகின்றது. எனினும் சதிச்செயல்கள் மற்றும் ரஷ்ய தாக்குதல் சாத்தியக்கூறுகளை முழுமையாக மறுக்க முடியாது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஐரோப்பிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் நாளை பிரான்சில் இந்த ஆண்டுக்கான 1வது மிகப்பெரிய பணி புறக்கணிப்பு போராட்டம் இடம்பெற உள்ளது. இதனால் போக்குவரத்து உட்பட்ட பொதுத்துறை சேவைகள் முடங்க உள்ளன. இதன் அடிப்படையில் நாளை பிரான்சிற்கு ஒரு கருப்பு வியாழன் பதிவாக உள்ளதாக எதிர்வு கூறப்படுகின்றது. மெட்ரோ எனப்படும் இலக்கில் தொடர்ந்து மற்றும் ஆர்யார் எனப்படும் நகரங்களுக்கு இடையிலான கடுகதி தொடர்ந்து சேவைகள் மற்றும் பேருந்து சேவைகள் உட்பட்ட பொது போக்குவரத்து துறை கடுமையாக பாதிப்படையும் என எதிர்வு கூறப்படுகின்றது. பிரான்ஸ் அரசாங்கம் கொண்டு வரும் ஓய்வூதிய சீர்திருத்தத்துக்கு எதிராகவே பல தொழிற்சங்கங்கள் இணைந்து நாளை இந்த போராட்டத்தை நடத்துவது குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.